திருதவை செய்திகளுக்கு வணக்கம். இரக்கத்தின் வானதூதராம் ஆயர் மார் பர்னபாஸ் என்ற மைய சிந்தனையுடன் ஆயர் பர்னபாஸ் அவர்களுடைய தாய் பங்கான நீராட்டுக்காவு புனித தோமையார் ஆலயத்தில் வைத்து மருத்துவ முகாமானது நிகழ்த்தப்பட்டது. இந்த மருத்துவ முகாமானது திருவல்லா புஷ்பகிரி மருத்துவ கல்லூரிகளுடன் இணைந்து இந்த நிகழ்வு ஒழுங்குபடுத்தப்பட்டது. இந்த ஆயரானவர் புதுடெல்லி நகரில் ஏழை எளிய மக்களுக்கு பல உணவுப் பொட்டலங்கள் மற்றும் பல பிற அன்பு செயல்கள் செய்து பிரபலமானவர் இந்த யாக்கோபு மார் பர்னபாஸ் ஆவார். ஆனபொத்தை புனித அமலோற்ப அன்னை ஆலயம் சார்பாக ஊர் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் பொருட்டு தையல் பயிற்சி ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கப்பட உள்ளது. குடும்ப பெண்கள் இந்த பயிற்சியை பயன்படுத்தி குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்ற இலக்குடன் அருள் தந்தை சுனீஷ், திரு கிறிஸ்டல் ஆண்டனி மற்றும் பங்கு மக்களின் சார்பாக இந்த நிகழ்வானது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 8 தையல் இயந்திரங்களை இலவசமாக பெற்றுக்கொண்ட இப்பயிற்சி நிறுவனம் மகிழ்வுடன் தங்கள் இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. மார்த்தாண்டம் மறைவட்ட தினமானது கடந்த ஞாயிறன்று கொண்டாடப்பட்டது. இணைந்து பயணிக்கும் திருஅவை என்னும் மைய கருத்துடன் பேரணியும் பொதுக்கூட்டமும் கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. பேரணியானது விமலபுரம் அமலோற்ப அன்னை ஆலயத்திலிருந்து ஆரம்பித்து கோணம் ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் முடிவெற்றது. பொதுக்கூட்டத்தில் அருட்பணி ரிச்சார்ட் அவர்கள் இணைந்து பயணிக்கும் திருஅவை என்னும் தலைப்பில் சிறப்புரை நிகழ்த்தினார். மறை மாவட்ட முதன்மை குருக்களும் மறைவட்ட குருக்களும் அருட்கன்னியர்களும் பக்த இயக்க பொறுப்பாளர்களும் பங்கு மக்களும் இணைந்து நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். மலங்கரை கத்தோலிக்க ஆலயம் 1983ஆம் ஆண்டு குழக்கரையில் சிறிய குறிசடியில் மேதகு ஆயர் லாரன்ஸ் மார் எஃப்ரேம் ஆண்டகை அவர்களால் உருவாக்கப்பட்டது. 2008ஆம் ஆண்டில் கழியங்காடு இறைச்சகுளம் நெடுஞ்சாலையில் புதிய இடத்தில் ஆலயம் கட்டப்பட்டு மேதகு ஆயர் யுஹானோன் மார் கிறிஸ்டோஸ்டம் ஆண்டகை அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டது. நாஞ்சில் நாட்டின் குறிஞ்சி நிலப்பகுதியின் பின்னணியில் பசுமை வயல்களாலான மருதம் நிலப்பகுதியின் மத்தியில் ஏறக்குறைய 45 குடும்பங்களாலான இவ்வாலயத்தின் திருநாளை அருட்தந்தை வில் பிரைட், அருட் சகோதரி செலின் மற்றும் பங்கு மக்கள் இணைந்து இன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக ஆரம்பித்துள்ளனர். 3 நாட்கள் நடைபெறக்கூடிய இத்திருவிழா ஆகஸ்ட் 15ஆம் நாளில் பல்வேறு சிறப்பு திரு நிகழ்வுகளுடன் நிறைவடைய உள்ளது. தேனி குளத்தின் தேவமாதா மலங்கரை கத்தோலிக்க ஆலயம் 1983ஆம் ஆண்டு மேதகு ஆயர் லாரன்ஸ் மார் எஃப்ரேம் ஆண்டகை அவர்களால் உருவாக்கப்பட்டது. அன்று கிறிஸ்தவளாகம் பங்கு மக்கள் இம்மறை பணித்தளம் உருவாக ஆயருக்கு உதவியுள்ளனர். முதலில் குளக்கரையில் சிறிய ஓட்டுக்கட்டிடமானது மண் சுவரால் அமைக்கப்பட்டது. மழைக்காலங்களில் தண்ணீர் அதிகமாக குளத்தில் தேங்குகின்ற போது இப்பகுதியில் உள்ள மக்களுடைய வீடுகளுக்குள்ளும் தண்ணீர் தேங்குகின்றது. அவ்வாறே ஆலய கட்டிடமும் தண்ணீருக்குள் மூழ்கும் சூழல்கள் ஏற்பட்டுள்ளன. நாளடைவில் கட்டிடம் பழுது பார்க்கப்பட்டு சிமெண்ட் தகட்டாலான கூரை அமைக்கப்பட்டது. இவ்வாலயத்தின் பழமை பாதுகாக்கப்பட்டு வரக்கூடிய சின்னமாக கற்சிலுவை தளம் ஒன்று அமைந்திருக்கின்றது. முற்காலங்களில் பயன்படுத்தப்பட்டு வந்த காணிக்கை பெட்டி மற்றும் ஒப்புரவு அருள் சாதன கூண்டும் இவ்வாலயத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஆலய மக்கள் அடிக்கடி இப்போதும் இவ்வாலயத்திற்கு வந்து ஜப வழிபாட்டு நிகழ்வுகளை நடத்துவது வழக்கம். 2006ஆம் ஆண்டில் ஆயர் யுஹானோன் மார் கிறிஸ்டோஸ்டம் ஆண்டகை அவர்களின் வழிகாட்டுதலால் மறை மாவட்டத்திலிருந்து புதிய இடம் வாங்கப்பட்டு அவ்விடத்தில் உடனடியாக மக்கள் வழிபடுவதற்கென்று ஒரு ஆலயம் அமைக்கப்பட்டது. தொடர்ந்து பங்கில் பணியாற்றிய பல்வேறு அருள் தந்தையர்கள் மற்றும் அருள் கன்னியர்கள் மற்றும் பங்கு மக்கள் அனைவரும் இணைந்து சிறப்பாக இப்புதிய ஆலயத்தை பேணி பாதுகாத்து வருகின்றனர். தொடர்ந்து குறிசடி ஒன்று ஆலயத்தின் முன்பகுதியில் பங்கு மக்களின் தனி முயற்சியால் கட்டப்பட்டது.
ஆலயத்தின் உள்பகுதியில் அழகிய வண்ண ஓவியங்களால் பலிபீடம் ஒன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது. சிறப்பான கலைநயம் மிக்க ஆலயமாக இத்து விளங்கி வருகின்றது. ஆலயத்தின் முன்பகுதியில் தற்போது வண்ணக்கற்கள் பதிக்கப்பட்டு நெடுஞ்சாலையோரத்தில் கம்பீரமாக தற்போது காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது. NAAC எனப்படும் நேஷனல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரெடிடேஷன் கவுன்சில் ஆன தேசிய மதிப்பீடு மற்றும் தர சான்றின் அவையின் நற்சான்று பெற்ற நமது மாரெஃப்ரேம் பொறியியல் கல்லூரியின் 3 படிப்புகள் இந்தியாவில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களின் அங்கீகாரத்திற்கு பொறுப்பான தேசிய அங்கீகார வாரியத்தால் நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரெடிடேஷன் அங்கீகாரம் பெற்றுள்ளது. அவை முறையே சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் மற்றும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆகும். இதற்கான பணிகளை இணைந்து செய்ய கல்லூரியின் தாளாளர் அருட்தந்தை ஜோஸ்பின், கல்லூரி முதல்வர் திரு லெனின் பிரைட் மற்றும் பணியாளர்கள் வாழ்த்துக்களை பெற்றனர். நாகர்கோயில் புனித அந்தோனியார் மகளிர் வென்சென்ட் டே பவுல் சபை மற்றும் புனித ஜார்ஜியா வென்சென்ட் டே பவுல் சபையினர் இந்தியன் நேச்சுரல் தெரப்பி கவுன்சிலுடன் இணைந்து 18 தேதி இசை மருத்துவம் தட் இஸ் மியூசிக் தெரப்பி பற்றிய நேரடி பயிற்சியை நடத்த உள்ளனர். உலகம் தோன்றிய நாளிலே இசையும் தோன்றியது. மனிதர்கள் தோன்ற பாடல்களும் தோன்றியது. இசையை கேட்கும் போதும் பாடும் போதும் மூளையின் அனைத்து செல்களும் ஒரே நேரத்தில் செயல்படுகிறது போன்ற சிந்தனைகளை மையப்படுத்தி சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், பயம், கோபத்தை போக்கும் இசைகள் பற்றியும் பயிற்சி வழங்கப்படுகிறது. வியாழன் காலை 9 துவங்கும் இப்பயிற்சியில் பங்கேற்க விரும்புவோர் பெயர்களை பதிவு செய்யவும். மறை மாவட்ட மறைக்கல்வியின் புதிய கல்வியாண்டு ஜூலை 3 துவக்கமானது. ஆகஸ்ட் 7 தேதியில் அனைவரும் மறைக்கல்வி தினத்தை கொண்டாடினர். ஆகஸ்ட் 14 தேதியில் பிற்பகல் 3 குழித்துறை மெய்ப்பு பணி நிலையத்தில் வைத்து நடைபெறும் பொதுக்குழு கூட்டத்தில் மறைவட்ட மறைக்கல்வி இயக்குநர்கள், மறைக்கல்வி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் அருள் சகோதரிகள் சிஸ்டர் அனிமேட்டஸ் தவறாது பங்கேற்குமாறு மறை மாவட்ட மறைக்கல்வி இயக்குநர் அருள்தந்தை ஜிபு மேத்யூ அவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் 10 மற்றும் 12 வகுப்பு சான்றிதழ் தேர்வுக்கான மறுதேர்வு ஆகஸ்ட் 28 தேதி அன்று மதியம் 2 மார்த்தாண்டம் NJKMS பள்ளியில் வைத்து நடைபெறவுள்ளது. இந்திய திரு அவை செய்திகள். புதுடெல்லியில் ஆகஸ்ட் 10 தேதி கிறிஸ்தவர்கள் இணைந்து கரு கலைப்பிற்கு எதிரான வாழ்வுக்கு ஆதரவான முதல் தேசிய ஒரு நாள் பேரணி ஒன்றை வழி நடத்திய போது கரு கலைப்புக்கு எதிராக குரல் கொடுப்பதும் அதனை தடுத்து நிறுத்த மக்கள் ஒவ்வொருவரும் கடவுளால் ஈர்க்கப்பட வேண்டும் என ஜபிப்பதும் கிறிஸ்தவர்களாகி நம் ஒவ்வொருவரின் தார்மீக மற்றும் புனித கடமை என டெல்லியின் துணை ஆயர் தீபக் வலேரியன் தவ்ரோ உரையில் தெரிவித்துள்ளார். பேராயர்கள், அருள்பணியாளர்கள், அருள் சகோதரிகள், திருத்தொண்டர்கள் மற்றும் பொது நிலையினர் பங்கேற்ற இப்பேரணியில் கருவிலேயே மனித இயல்புகளை பெற்றுள்ள சிசுக்களுக்கும் அடிப்படை மனித உரிமைகள் உள்ளன என்பதை மனதில் நிறுத்தி அவர்கள் வாழ்வு பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர். கிறிஸ்தவர்கள் அனைவரும் தாங்கள் வாழ்கின்ற பகுதியிலாவது இதனை தடுத்து நிறுத்த முயற்சிக்க வேண்டும் என அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் 1,56,00,000 கரு கலைப்புகள் நடைபெறுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கப்படுகின்றன. வத்திக்கான் செய்திகள். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வருகிற செப்டம்பர் 14 மற்றும் 15 தேதிகளில் கஜகஸ்தான் நாட்டின் நூர் சுல்தான் நகரில் நடைபெறும் உலக மற்றும் பாரம்பரிய மதங்களின் 7 மாநாட்டில் பங்கு பெறுகின்றார். இம்மாநாட்டில் ரஷ்ய ஆர்த்தடாக்ஸ் சபையின் முதுபெரும் தந்தை கிரில் அவர்களும், நூர் சுல்தான் நகரின் இஸ்லாம் மத பெரிய குரு அவர்களும், எருசலேமின் முதுபெரும் தந்தை 3 தியோபிலஸ் அவர்களும் கலந்து கொள்கின்றார்கள் என்று கூறப்படுகிறது. ரஷ்ய ஆர்த்தடாக்ஸ் சபைக்கும் கத்தோலிக்க திரு அவைக்கும் இடையே தற்போது நிலவும் உறவுகள் மிகவும் வலுவாக உள்ளன. 60 இஸ்லாம், கிறிஸ்தவம், யூதம், புத்தம், சௌராஷ்டிரம், இந்து, ஜிண்டோயிசம் மற்றும் ஏனைய மதங்களின் ஏறத்தாழ 100 பிரதிநிதிகள் கலந்து கொள்வார்கள். தூய யோவான் அதிகாரம் 14 இறை வசனம் 2 நான் போய் உங்களுக்கு ஒரு இடம் ஏற்பாடு செய்கிறேன் என்றுரைத்துள்ள இயேசுவின் திருச்சொற்களை மையப்படுத்தி முதுமை பற்றிய தனது புதன் மறைக்கல்வி தொடரின் 16 பகுதியை ஆரம்பித்தார் திருத்தந்தை பிரான்சிஸ்.
இவ்வுலக வாழ்வு மிக பெரிய மகத்தான ஏதோ ஒன்றிற்காக, அதாவது விண்ணக எருசலேமில் நம் ஆண்டவர் மற்றும் அனைத்து புனிதர்களின் தோழமையில் நித்திய வாழ்வின் மகிழ்வில் திளைப்பதற்கு தயாரிப்பதாக, அதனை அர்த்தமுள்ள வகையில் வாழ வேண்டும் என்பதை வயது முதிர்ந்தோர் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளில் நம்பிக்கை வைப்பதன் வழியாக நமக்கு எடுத்துக்காட்ட முடியும். இவ்வாறு நம் வாழ்வில் ஆண்டுகள் கடப்பது ஒரு அச்சுறுத்தலாக இல்லாமல் ஒரு ஆசீர்வாதமாக மாறும். மேலும் அது வாழ்வு அதன் எல்லா நிலைகளிலும் கடவுள் தம் அன்பு பிள்ளைகளுக்கு வழங்குகின்ற அருள் கொடையின் நிறைவுக்கு இட்டு செல்லும் நற்செய்திக்கு ஒரு சான்றாகவும் மாறும் என்றார் திருத்தந்தை பிரான்சிஸ். திருவழிபாடு 14/8/2022 ஞாயிறு இறைவார்த்தை. உருமாற்றத்திற்கு பின் இரண்டாம் ஞாயிறு. மாலை ஜபத்தின் போது புனித லூக்கா அதிகாரம் 4 இறை வசனங்கள் 15-24 முடிய. திருப்பலிக்கு முன்னர் விடுதலை பயணம் அதிகாரம் 23 இறை வசனங்கள் 20-29 முடிய. யோஷ்வா அதிகாரம் 1 இறை வசனங்கள் 10-18 முடிய. ஓசேயா அதிகாரம் 11 இறை வசனங்கள் 1-6 முடிய. எசாயா அதிகாரம் 43 இறை வசனங்கள் 1-5 முடிய. திருப்பலியின் போது 1 பேதுரு அதிகாரம் 5 இறை வசனங்கள் 1-9 முடிய. 1 கொரிந்தியர் அதிகாரம் 10 இறை வசனங்கள் 7-13 முடிய. புனித மார்க்கு அதிகாரம் 12 இறை வசனங்கள் 38-44 முடிய. புனித மாக்சிமிலியான் கோல்பே. நன்றி.